என்னை பொறுத்தவரை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே ஒன்றுபடுத்த வேண்டும் என்கின்ற முயற்சி என்ன ஓபிஎஸ் எடுக்கிறார். அப்படி நடந்துருச்சுன்னா சேதாரம் இல்லாமல் ஜிமிக்கு செஞ்சிடலாம். 24 மிகப்பெரும் வெற்றி அதிமுகவுக்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த ஒற்றுமைப்படுத்துதல் என்பது காலதாமதமானால் அது 2024 தேர்தலையும் கடந்து போனால் ஒரு தேர்வு ஒரு தோல்விக்கு பிறகு புத்தி வரும் எல்லாரும். அந்த தோல்வியை சந்திக்காமலே அனைத்தையும் சரிப்படுத்தி விட வேண்டும் என்று அண்ணன் ஓபிஎஸ் நினைக்கிறார். சில பேருக்கு பட்டாதான் புத்தி வரும் சொன்னால் அது 2024 பிறகு தெரிய வரும். காரணம், அதிமுக எந்த நிலையில் பிளவுற்றிருந்தாலும் சிறியதோ பெரியதோ பிளவுற்றிருந்தால் அது திமுகவுக்கு தேர்தல் ஆதாயமாக அமையும் என்றுதான் வரலாறு. 2024 அந்த பிளவு நீடித்தால் திமுக பெரிய வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் உண்டு. அப்ப தோண்டனுக்கு கோபம் வரும். இதைத்தானே ஓபிஎஸ் சொன்னாரு. இதைத்தானே ஓபிஎஸ்ஐ ஆதரிப்பவர்கள் அவரை சார்ந்திருப்பவர்கள் எல்லாம் வாயில வைத்து அடிச்சுக்கிறாங்க. சொன்னதை கேட்கலையே எடப்பாடி. ஈரோட்லேயும் அவனுடைய ஜம்பம் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த இப்பவும் தெரிஞ்சு போச்சு. 10 தேர்தல் 11 தேர்தலும் தொடர்ந்து தோற்கடிச்சிட்டேன். பெண்ணை இதில் சதம் அடிக்க போறியா, செஞ்சுரி போட போறியா, அதிமுகவை தொடர்ந்து தோற்கடித்து என்கின்ற கோபம் வரும். எடப்பாடியை பொறுத்தவரை அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தொண்டனுக்கு தொண்டன் உரிமை கேட்கக்கூடாது, என்னை தவிர யாரும் தலைமை கேட்கக்கூடாது. புரிதாங்களுக்கு அவர் இப்படித்தான் நினைக்கிறார். கட்சி விதிகளை என கேட்டாலும் நான் மாற்றுவேன், கண்டுகொள்ளக்கூடாது, அம்மாவை பற்றி பதவியிலிருந்து நீக்குவேன், கோபப்படக்கூடாது, திமுகவோடு திரைமறை ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு பாஜகவை இங்கே படர விடாமல் நான் தடுத்து விடுகிறேன், என் மீதான ஊழல் வழக்குகளிலிருந்து என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று ஒரு திரைமறை ஒப்பந்தத்தை திமுகவோடு போட்டுக் கொள்வார். ஆக மொத்தத்தில் அவர் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தொண்டர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். எடப்பாடியின் சரிவு என்பது துறைக்கப்படும்.